Hello friends, welcome back to Nalini Sundar's kitchen. இன்னைக்கு நம்ம டேஸ்டியா ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும், சிம்பிளா குயிக்கா பண்ணிரலாம். யார் வேணாலும் பண்ணலாம், ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடான உடனே ஸ்பைசஸ் அதிகமாக கிடையாது, ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சோம்பு, அவ்வளோதான் இதுக்கு போட போகிறோம். வேறு எந்த ஹோல் ஸ்பைசஸும் போடலை, இது மட்டும்தான் நம்ம போட போகிறோம். இதுவும் கூட நீ ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், கடுகு மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து பொரியட்டும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் சிவக்க வறுபட்ட உடனே மற்றதெல்லாமே சேர்த்துக்கலாம் 1/1. இப்போ பூண்டு வந்து ஒரு 3 பல் பூண்டு நசுக்கி வச்சுக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய், அது மட்டும்தான் காரத்துக்கு, வேறு எதுவுமே நம்ம சேர்த்த போகிறதில்ல. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பல்லாரி, 2 வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணிக்குது, அதையும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்குது, அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வேணும்னா போடுங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த மசாலாவுக்கு. இப்போது 4 உருளைக்கிழங்கு குக் பண்ணி நல்லா தோல் உரித்து மசித்து வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் பண்ணலாம், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இது சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது நம்ம பூரிக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் திக்காக பண்ணிக்கலாம், சப்பாத்தியாக இருந்தால் கொஞ்சமாக தின்னாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு டம்ளர் வந்து தண்ணி விடுறேன். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு லிட்டு போட்டு விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே மசிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, தக்காளி வதங்கறதுக்காக உப்பு சேர்த்திக்கிறோம் ஏற்கனவே, அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு லிட்டு போட்டு விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. குயிக்காக இந்த மசாலா ரெடி ஆயிடும். அந்த உருளைக்கிழங்கு பாயில் ஆகிற டைம் மட்டும்தான் மசாலாவுக்கு, வேறு டைம் எதுவும் இல்லை. இப்போ வந்து உடைச்ச கல்லை வந்து அடித்து வச்சுக்கிறேன். அந்த பவுடரில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அது வந்து ஃபைனலாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு நிமிஷம் விட்டால் நல்லா திக்காய் வந்துடும். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், திக்காகவும் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இது சேர்த்துறோம். பார்த்திங்களா, திக்காயிருச்சு, நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ வந்து மசாலா இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தாச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கம கமன்னு இருக்குது, டேஸ்ட்டு வந்து நல்லாவும் இருக்கும், வாசனை நல்லாயிருக்கு. இப்போ வந்து மல்லித்தலை கொஞ்சம் தூவி நம்ம வந்து இறக்கிக்கலாம். இப்போ செர்விங் பவுலுக்கு நம்ம மசாலாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆவி பறக்க சூடான மசாலா. இப்போ பூரி சப்பாத்திக்கு வந்து இது சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் மைல்டாக இருக்கும் இந்த மசாலா. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம், அதுதான் இந்த மசாலாவுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு. இதே மாதிரி நீங்களும் குயிக்காக ஈஸியாக இந்த ரெசிபியை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. இதே மாதிரி வேறு சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.